my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க முன்னாடி பாத்தீங்களா வராகியம்மன் கோயில். வராகியம்மன் கோயிலுங்க தனி சன்னதிங்க மேக்க பிரமாணம் சேவா பிரியா சிந்தா சம்பதி நாராம் வாம் சில்லியபராயாய் ஹரி சாரவாரி நாம சம்பஸ்வரானாம் மகாமந்திரஸ்ய மகாதிகம் பட்டி தலைவனி ஸ்ரீ மகாமங்கலம் विल्व मरतोडी रागु केदु अमंजरुकरांग पारंगें किलोमीटर उडमलपेट रोड रोट मेल पाकल इं पात शिवन तन कैलायलमेंगे इंे वाकल मूर्त इंक्रा इंमूर्त की सिल वांग रोम नल्ला कन्मूल अन्न तंबियम सेंद विनायगर मुरुगर इंगिदांगे कुंभाभिषेकम याग पूजे साले निंगे पातिट्रुकरदु वायु मूलेयिले वराहयम्मन इंगे अमंजिरुकरांगे इंद कोयिल्ले अग्निमार तन्याद महामंत्र मंत्रमूर्त देवता द्रवां महादेवताम्बिका द्रवस्य यागीश्वर देवता मूर्ता द्रवाहम् ओम नर्तन गणपतये नमो नमो गम गणपतये नमो नमो महागणपतये नमो नमः स्वाहा जोनरागि नमाम्यगम् ओम श्रीं वाराहि देवी अम्बिकादनादेम आभाग्य आभागन स्थापन सन्निधान सन्निरोधन दिक्पन्द्रापकुंडनम् ताल त्रिगाद विशेष नमस्कार पद्म त्रिशूल मुद्र गट्कमुद्राम सेवादेम आसनम समर्पय फ्रेंड्स वीडियो कुछ लेंथिया पोंगे एना वंदु वराहियम्मन ओममुम अभिषेकम नम्मे एप्पडियुमे एंगियुमे पार्क्क मुडियादुंग अव्वलो सीक्रम नम्मलुक्कु ओममुम अभिषेकम पार्क्क मुडियादुंग वारायक नम पंचमी तीति से वलर्पी वरक आड़मासम वरक आयु नक्षत्र पंचमी तीति अंबा तोन्द्रिया नम दैवन पल विधान दोष पंचमी तीति दैवर से रोम विशेषम सब पे पाती वलर्पा वलर्पर से वलर्पले वो अंबा तोन्द्रिया वलर्पा दैवर से वो अष्टमिया संगड़ा सतुर्थिया यदा दैवर से दैवर से नम्बर अने पापों नम्बर सब विषय सर्दा सब कार्य पड़ो निवर्ती आगदर से मसमासम दैवरे पंचमी तिथि से कल तंगना मुड़ो अंबा मिवे पिड़ान मंजल को मदर पड़ो इतमी पल वह तनिया वह केद विव இப்போ வந்து நம்ம பூர்ணாதி ஆனது போட போறோம் இப்போ பாத்தீங்கன்னா பூர்ணாதியில என்னென்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழ வகைகள் அதாவது அம்பாளுக்கு மிகவும் பிடிச்சமானது எருமை மாட்டோட தயிர் இது செய்யறதுனால என்னதுன்னா நம்மளோட பித்ரு தோஷம்
பாவ புண்ணியங்கள்லாம் இதில் வந்து சேர்ந்தாங்கிறதுக்காக எரும தயிர் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதே மாதிரி இளநீர் எல்லாமே இப்போ வந்து ஒரு ஒரு பூஜையும் ஒரு ஒரு இதுக்கும் நான் விளக்கப்ப சொல்லுவோம், நீங்கள் எல்லாம் கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் சொல்லியிருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகாதேவி அம்பிகா சர்வசிவங்கரன். இது எதுக்கு செய்யணும்னா தன அபிவிருத்தி ஆகும், பண வரவு அதிகமாகுங்கிறக்காக இந்த தேனும் பூசணிக்காகும். ஓம் யாதவேத பவித்ரேணா பவித்ர புணர்ந்துவான் ஏகதந்த புணஸ்மாதா மகாதேவி நமாம்யகா யத்வாஹம். ஓம் நமஸ்தே அஸ்து மகாமாதே ஸ்ரீ வீரேஸ்வர பூஜிதே சந்து சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாதேவி விஷ்ணுமகே விஷ்ணுபத்னீ ஷதிமகே தன்னோ லட்சுமி பிரஜோதகாதே மகாதேவதாதநாதே அஷ்டவித்யாதநாதே அஷ்டதேவி அம்பிகாமூர்த்தாதநாதே சகலதேவியே நமோடமாஹம். சகலதேவி அம்பிகா சுரபத்ய மகாலட்சுமி அம்பிகாமூர்த்த சுரபத்ய மகாவாராகி தேவியாதநாதவான் வாராகி மூர்த்தாதநாதே ஆயுள் அபிவிருத்தி. ஓம் சகலாம்பிகாதநாத விசகாம் பிரபாதிஞ்ஞாத சகலதேவியே நமோனமே சகல சாம்ரா. ஓம் ஜாதவேத அக்னிக்கும் பாரயானத்யோம் அத்மாஹா சுத்திபிரதிம் துர்க்காணி விஸ்வாஹம் பூத்த பிரதிம் பௌலான உருவே பபதூஹாத தினகாதசம் தார்க்காதநாத சர்வதேவநாதநாதன் சரண்யவர் நாமர்ணிகம் சொர்ணரஜரத்னதாம் சந்திரமாம் ஹரன்மகம் லக்ஷ்மிகம் ஜாதவேதாமாபஹாம் தாம் ஆபஹா லக்ஷ்மிகம் ஜாதவேதாஹாம் விந்தேகம் புருஷானகம் ஆஹம் சதுர்பாக சமன்விதாத ராகஸ்ரூபாப்யாதே மனோகோ தண்டாத நிர்கராத நிரஞ்சனாதே நிர்மோராஜ்யோதிகேதாரகம் அன்யம் மண்யாலகேஷம் சர்வ மங்கள மங்கள்யே த்வே தர்வார்த்த தாதகேம் சரங்கே திகம்பகே கௌரிம் நாராதி நமோஸ்து தே ஸ்வாஹம். ஜெயந்தி ரூபாதநாதே மகாதேவ்யம் பிகாதநாதே யாம் குருபுரே ஓம் ஓம் கிராம் கிராம் கிரிம் கிரிம் குரும் குரும் கும் கும் பட் பட் தக தக கன கன பச பச பீசக பீச கும்பட் ஸ்வாஹம். சாம்பவி சந்திரமௌலி அபர்ணா உமா பார்வதி காளி கைமபதே சிவாத்திரி காத்யாயினி பைரவீம் சாவித்ரே நவிவனா சுபகரி சாம்ராஜலக்ஷ்மி பிரதாம் சித்ரூபி பரதேவதா பகவதீம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரீம் வாம்சி மகாதேவிஸ்ய விஸ்மஹே ருத்ரபதனே ஸ்ருதிமிஹி மகாதேவிஸ்ய விஸ்மஹே ருத்ரபதனே ஸ்ருதிமிஹி தன்னோ கவி பிரதூரியாம்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கீப் ஃபார் வாட்சிங். வெகுதோல போய் கும்பிட்டு வரோம். சரிங்க. கும்பிட்டு கிராமத்தில் சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் பக்கத்துலயே வாராமியம்மன் கோயில் இருக்குது. சரிங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமா சாமி கும்பிட்டு போல அனைவரும் கண்டிப்பாங்க. கண்டிப்பா அனைவரும் வரணும். கண்டிப்பாங்க. கண்டிப்பா எந்த வேண்டுகோள் அது? கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே.
தள்ளி நின்னுடு. என்ன அது வாங்கி விட மாட்டீங்க போல. இந்த கோயில் வந்து எங்க லொகேஷன் சொல்லுங்க. அப்புறம் வந்து நம்ம மக்கள் வந்து வராகி அம்மனை கும்பிட்டு கும்பகோணம் சைட் போறாங்க, எல்லா தேடி போறாங்க. இப்ப வந்து வராகி அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் திப்பம்பட்டி, அதாவது பழனி ரோட்ல திப்பம்பட்டியில இருக்கு. இந்த கோவில் வந்து மூணாவது மாசம் மூணாம் தேதி கும்பாபிஷேகமானது. இந்த வராகியோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வராகியம்மன் இந்த ஏரியால எங்கேயுமே இந்த வட்டாரத்துல கிடையாது. அதிகபட்சமா கும்பகோணம் தஞ்சாவூர் இங்கே தான் வந்து வராகியம்மனை தரிசனம் செய்ய போவாங்க. இதுல ஒரு மிக சிறப்பு என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விநாயகர் எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி தான் வராகியம்மனை வழிபடுவாங்க. இது வந்து யாருன்னா, தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் வராகியம்மனை வழிபட்டு தான் ஒரு ஒரு விஷயங்களையும் ஒரு ஒரு காரியங்களையும் எடுத்து நடத்துவாங்க. அதே மாதிரி நமது கிராமத்திலையும் இந்த மாதிரி ஒரு வாராகியம்மனானது புதுப்பிக்கப்பட்டு இப்போ சிறந்த முறையில் பூஜை காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பக்கத்தில் உள்ள இருக்க பக்தர்கள் தினசரி இப்போ மண்டல பூஜையானது இன்றுடன் 29வது நாள் ஆகுது. 48 நாள் மண்டல பூஜையானது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விமர்சையாக நடைபெறுது. பக்தர்கள் பக்கத்தில் அருகாமையில் உள்ளவர்கள் வந்து வாராகியம்மனை தரிசனம் பெற்று போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த சிவன் எங்கேயுமே அதிகபட்சமாக தெற்கு பார்த்த சிவன் இருக்காது. தெற்கு பார்த்த சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் கைலாமம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மனப்பயம், அதாவது அபமிருத்த தோஷம், அந்த மரண பயன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து தெற்கு பார்த்த சிவனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வாராகியம்மன் வந்து எங்கேயுமே கிடையாது, அதுதான் மிக சிறப்பு இந்த கோயிலோடது. நான் ஒன்று பார்த்தேன், வந்தது கோயிலின் சிறப்பு நிலவு பாருங்க, நேராக சாமி சாமி நிலவு வந்து நேராக அதை பார்த்தனுங்க. ரொம்ப நன்றி. அதாவது நம்ம வாராகியம்மன் கோயிலில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் வரக்கூடிய தேவிபிர பஞ்சமிக்கு விசேஷமாக இரவு 9 மணிக்கு மேலே யாக பூஜை நடைபெறும். இந்த யாக பூஜையில் கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார தொழில் அபிவிருத்தி ஆகும், விவசாயம் அபிவிருத்தி ஆகும், நம்ம வீட்டில் உள்ள சட்ட சிக்கல்கள், பணப்பிரச்சனைகள், கோர்ட் விவகாரங்கள், பல பிரச்சனைகள் வந்து தீர்வுங்கிறது ஒரு ஐதீகம். மாங்கல்ய தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நடைபெறும், திருமணம் நடைபெறாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே மாதிரி இந்த பிரித்தியங்கிராவணம் வழிபடுறதுனால என்னென்ன பலன் இருக்குன்னு பாத்தீங்க, ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி. அதே மாதிரி வாராகி வழிபாட்டாலும் அதே பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம்.